எந்த ஒரு துறையிலும் கூட புகழுக்கு ஒரு விலை உண்டு. சில வழிகளையும் தாங்க வேண்டும். அதனால் சில ஒப்பற்ற கலைஞர்கள் தங்கள் பிள்ளைகள் தாங்கள் சார்ந்த துறைக்கே வர வேண்டும் என்று விரும்புவதில்லை. என்றாலும் இறைவன் வகுத்த விதி என்று ஒன்று இருக்கிறது. தந்தை அவரை ஒரு வைத்திய கலாநிதியாக உருவாக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றார். ஆனால் அந்த குடும்பத்திலே ஓடும் குருதியிலே கலந்திருக்கிறது இசை. அதனால் தந்தையின் குரல் சாயலோடு தனக்கென்று தனிப்பாணி இரண்டையும் ஒன்றரை கலந்த ஒரு பாடகராகவும் அவர் பரிமளிக்கின்றார். ஒரு வைத்தியர், அதே வேளையில் ஒரு பாடகர். கர்நாடக இசை, திரை இசை, தமிழ் இசை, மூன்று இசை பாணிகளிலுமே எல்லோராலும் உயர்ந்த இடத்தில் வைத்து மதித்த ஒரு மாபெரும் கலைஞர் இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், அவருடைய அன்பு புதல்வர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் இந்த மேடையிலே தந்தையின் நிழலில் புகழ் பெற வேண்டும் என்று விரும்பாமல் தன்னுடைய குரலிலும் கூட ஒரு தன்மை தனித்தன்மை அவர் கொண்டதால் தான் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட அவரை தன்னுடைய இசையிலே பாட வைத்தார். அப்படி ஒரு தனித்துவமான குரல் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களுக்கு உண்டு. நாங்கள் கொஞ்சம் பேசுவோமே. நல்லா நிறைய பேசலாமே, ரொம்ப நாளாச்சு பேசி. சரி, தந்தையோடு ஒன்றாக மேடை கச்சேரிகள் செய்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தந்தையாரோடு செய்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு குரு சிஷ்ய பாவம் தான். அது பிள்ளைங்கிற கரிசனமெல்லாம் கச்சேரிக்கு பிறகு உள்ள நேரங்களில் தான். ஆனால் அவரோடு உட்கார்ந்து பாடுகின்ற வேளையில் நான் கண்டிப்பாக அவரை கவனித்தே தீர வேண்டும். நுணுக்கமாக கவனித்து அவருடைய சங்கதிகள்லாம் அப்படி உள்வாங்கியது தான் எனக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய உரத்தை தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்க்குற முயற்சியை அந்த உழைப்பை நம்ம கொடுக்கலன்னா அது மேடையில் ஒரு இடம் தெரியும், அது ஒரு பத்து தடவை பாடி நம்மளை மாட்டி விடுவார் ஜனங்கிட்ட. அப்படி ஒரு 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 கனிவு, பணிவு, துணிவு, இது எல்லாத்தையும் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டேன் நான். தந்தை பாடிய திரையிசை பாடல்களையும் நீங்கள் மேடைகளில் பாடி வருகின்றீர்கள். அவர் பாடிய பாடல்களில் ஜெகதல பிரதாபன் என்ற படத்தில் சிவசங்கரி என்ற ஒரு பாடல், அந்த பாடலை என்றாவது நீ மேடையில் நீங்கள் பாடி. சிவசங்கரி சிவானந்தலஹரி சிவசங்கரி சந்திரகலாதரி ஈஸ்வரி கருணாமிருதம் தனி பொழிகவே அம்மா. ரொம்ப கஷ்டமான பாட்டு. இதனால் என்னுடைய பக்கவாதியங்களோட கொஞ்சம் மேடைகளில் பாடிக்கிட்டு வரேன். பயிற்சி சாதனை படைத்த பாடல் இல்லையா அவர் பாடிய பாடல்களில். அந்த பாடல் பின்னாடி ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க. தெலுங்கில் வந்து எங்கள் தந்தையாருடைய மதிப்பிற்குரிய எங்களது மதிப்பிற்குரிய கண்டசால மாஸ்டர் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். தமிழில் வந்து இந்த பாடல் படமாக்கப்பட்ட போது கண்டசாலா மாஸ்டர் வந்து என்னுடைய தெலுங்கு பாடல்கள்லாம் தமிழில் மொழிமாற்றம் பண்ணும்போது தம்புடைய சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாடுவார், அவரே பாடட்டோன்னு. இந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து ரொம்ப பாப்புலராக போனதுக்கு பிறகு கன்னடத்தில் இந்த படத்தை பண்ணாங்க. அப்போ கண்டசாலா மாஸ்டர் வந்து சொன்னார், நான் பாடக்கூடாது அந்த பாட்டு, அவர் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு, நீங்கள் அவரே பாட சொல்லுங்கன்னு. எங்கள் அப்பா போனோன்னே இந்த பாட்டுன்னு தெரிஞ்சோன்னு அதெல்லாம் கிடையாது, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். கண்டசாலா மாஸ்டர் வீட்டுக்கு போய், நான் பாட மாட்டேன், நீங்கள் தான் பாடணும், உங்களை மாதிரி இந்த பாட்டை என்னால் பாட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பெருந்தன்மையான காலம். கற்றாரே கற்றாரே காமருவர் என்று சொல்வதுக்கு அது ஒரு அருமையான உதாரணம் இல்லையா? சரி, அப்படியான கலைஞர்களை இந்த நாளில் அபூர்வமாகத்தான் பார்க்கலாம் இல்லையா? நல்ல வேலை பார்க்குறோமே. சரி, எங்கே எங்கள் நடிப்புலகமா மேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படத்தில், மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தில் பாடும் வாய்ப்பை பாக்கியமாக பெற்றார் அல்லவா, அந்த பாடலையே இங்கே வழங்கப் போகின்றார் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்கள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள்.
செடிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வேணையில் ஸ்ருதி கூட்டுகிறாள், அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என்ன செய் கண்ணலை ஊதுகிறாள். நாட்டிய கலை சொன்னவள், அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள், அழகிய மேலை அசைவது போர்க்கலை, உனதுடல் மிருதங்கமே, பல வகை தாளங்கள் சுகம் தரும் நாதங்கள், பயில்வது சுகமல்ல அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என்ன செய்தலை ஊதுகிறாள். சதங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ, இளமையின் சீதனம் இசையினில் மோகனம் என்பதும் நீயல்லவோ, பல வகை தாளங்கள் சுகம் தரும் நாதங்கள், பயில்வது சுகமல்லவோ, அபிநய சுந்தரி ஆடுகிறாள், கண்ணலை ஊதுகிறாள், கிளிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வீணையில் ஸ்ருதி கூட்டுகிறாள். டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களை, இந்த பாடலை அன்று பாடிய அனுபவத்தை நீங்கள் வீட்டி பார்த்தால், ஒரே சமயத்தில் இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து நீங்கள் பாடியிருப்பீர்கள். ஒரு சின்ன தவறு நிகழ்ந்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆனால் இப்போது எவ்வளோ வசதி வந்துவிட்டது, ஒவ்வொரு வரி வரியாக ஒவ்வொரு சொல்லி சொல்லாக பாடலாம். மெல்லிசை மன்னர் அவர்கள் அந்த பாடல் ரிஹர்சல்லிருந்தே அது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட இசைக்குழுவினர் அனைவரோடும் அமர்ந்து இந்த பாடலை ஒரு முறை பாட சொல்லி பின்பு பதிவு செய்த பாடல். கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள். அங்கே அந்த இயக்குனர் இசையமைப்பாளர் எல்லாருமே அந்த சூழலில் உட்கார்ந்து அந்த பாடகனுக்கு ஒரு விதமான ஒரு இந்த எனர்ஜியை கொடுக்கறது பெரும் சவாலாக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இப்போது பாடுவது மிக எளிது. ஆனால் மெல்லிசை ஐயா அவர்களை சொல்வார்கள், ஆமாம் இன்றைக்கி வசதி நிறையா பெருகி போச்சு, அதனால் அசதி, வசதி பெருக பெருக அசதியும் வந்துருச்சு.